ஆடு ஜீவிதம். இந்த செம்மறி ஆட்டு கூட்டம்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு மலையிலேருந்து வழி தவறி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த ஆட்டை ஃபாலோ பண்ணி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆடுகளுமே எதுக்காக உழுகுறோம்னு தெரியாமலே விழுந்து செத்து போயிடும். அப்படி இந்தியர்கள் எல்லாருக்குமே வெளிநாட்டின் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகம், அங்கே போனால் பெருசாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை தேடி போகக்கூடிய இளைஞர்களில் ஏமாந்து போன ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை தான் ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படமாக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாரும் தானே போய் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், கஷ்டப்படுறது வேற ஏமாற்றப்படுவது வேற. அப்படி ஏமாந்த ஒரு நஜீப்புங்கிற ஒரு இளைஞனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை பட்டியலிட்டு திரைக்காவியமாக காட்டியிருக்கு ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். எழுத்தாளர் பென்யாமின் அப்படிங்கிற அந்த ஒரு மலையாளி எழுத்தாளர் ஒரு நஜீப் அப்படிங்கிற இளைஞனை சந்திக்கிறார். அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்களை அந்த எழுத்தாளர்கிட்ட பகிர்ந்துக்கிறார். இதை ஒரு நாவலாக எழுதி முடிக்கிறார் 2008 பென்யாமின். அதற்கு பிறகு 2010 இந்த நாவல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை அடிப்படையாக வச்சு இதையே படமாக எடுக்கக்கூடாதுன்னு இயக்குனர் பிளஸ்ஸி அந்த நாவல் எழுதிய எழுத்தாளருடைய துணையோடு இந்த படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் கதாநாயகனாக பிருத்திவிராஜ் அவர்களும் நடிகையாக அமலாபால் அவர்களும் நடித்து முடிக்கிறாங்க. 8 கர்ப்பிணி பெண்ணாக அமலாபால் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான உண்மை கதை அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு படத்தினுடைய கதாநாயகனுக்கு உண்மையிலேயே பிரச்சனை, படம் எடுத்தவங்களுக்கும் 16 போராட்டம், பெத்த தாய் கூட வயிற்றில் இருந்து 10 பிள்ளையை டெலிவரி பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு 16 காத்திருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அதனுடைய சினிமோட்டோகிராஃபி எப்படி இருக்கும், திரைக்கதை எப்படி இருக்கும், வசனங்கள் எந்த அளவுக்கு வழி நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரகரமான 2 துயரம் அனுபவித்ததை ஒட்டுமொத்தமாக அந்த கண்ணாடியில் அப்படி பார்க்குற மாதிரி வந்து நஜீப்பே பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நஜீப் அப்படிங்கிற மனுஷன் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க கேமராவில். வசனங்களும் அந்த திரைக்கதையை நகர்த்திட்டு போகக்கூடிய விதமும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். படம் பார்த்த ஜாம்பவான்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க, படத்தை பார்த்த சாமானியனும் அப்படித்தான் சொல்கிறான். ஒரு நல்ல கதை. என்ன கதை அப்படின்னா, கதையல்ல, ஒருத்தனுடைய வாழ்க்கை. கேரளாவில் 1993 ஒரு நஜீப்புங்கிற இளைஞன் தனக்கு ஊரில் வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஆலப்புல்லா அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பி சவுதி அரேபியாவுக்கு திருட்டுத்தனமான விசா 55,000 அந்த பீரியடில் கொடுத்தா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்ட் மூலிமா வெளிநாட்டுக்கு போகிறாப்புல சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவில் போய் இறங்கின உடனே அவருக்கு அந்த நாட்டினுடைய மொழி தெரியலை, ஆனால் ரியால் காசு கொடுப்பாங்கன்னு மட்டும் தெரியும். ரொம்ப பெரிய அளவில் பணம் கிடச்சிரும், தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிடலான்னு இருக்கிற 5 நிலத்தை விற்று 55,000 அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்து சவுதி அரேபியாவில் போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் வேறு ஒருத்தர்கிட்ட நம்மளை அடிமையாக விற்க போகிறாரு அப்படின்னு. அப்போது அடிமையாக விற்கப்பட்ட நபர் வந்து சொல்லக்கூடிய அந்த அரேபியர் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே கேட்டாகணும். ஒரே ஒரு மனுஷன் 700 ஆடுகளை மேய்க்கணும். கோட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலுக்கு வந்து பேர் வச்சுருந்தார் அந்த எழுத்தாளர். பிளஸ்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா கோட் டேஸ் அப்படின்னு வைக்காமல் ஆடு ஜீவிதம் அப்படின்னு தமிழில் வச்சுருந்தாங்க. 5 மொழிகளில் இது படமாச்சு. ஆனால் அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு. ஒரே ஆள் 700 ஆடுகளை மேய்க்கணுமா, எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அப்போது அதை வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த நபர் எவ்வளவு துயரங்களை அனுபவிச்சிருப்பார். அந்த அரேபியர் வந்து சொல்லுவாராம், நீ வந்து பால் கற அப்படின்னு. இவருக்கு பால் கறக்க தெரியாது அப்படிங்கும்போது மிதிப்படுவாராம். சாப்பாடு கிடையாது, சின்ன ரொட்டி மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அந்த ரொட்டியை தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் பொருள் இருக்காதான். அப்போது அந்த ஆட்டு பாலை கறந்து தான் வந்து அதை தொட்டு தான் சாப்பிடணுமா. அந்த ஆடும் வந்து பார்த்திங்கன்னா
குளிப்பாட்டி ரொம்ப காலம் ஆயிருக்கும். குளிப்பாட்டி ரொம்ப காலம் ஆயிருக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றம் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டம்லாம் ஒரு பீரியடில் அவருக்கு பழகி போன மாதிரியான காட்சிகளை ரொம்ப அருமையாக அதை காமிச்சிருப்பாங்க. இப்படி வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சே போக முடியாமல் 2 ஆண்டு காலம் அதிலையே இருந்திருப்பார். தாடி மீசை எதுவுமே குளிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, ஏன்னா அது பாலைவனம், அரேபிய பாலைவனம். அப்படி இருக்கும்போது குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லாததுனால அந்த உடம்பு பூரா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நாத்தம் அடிக்கும். ஒரு பீரியடில் அவர் தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்கும். அப்படி வெளியில் வரும்போது அவர் இந்த அரேபிய ஒரு திருமணத்துக்காக போயிருப்பார். அப்போ வந்து அவர் தப்பிச்சு வெளியில் வர்றதுக்கான காட்சி அமைப்புகள் இருக்கும். பாம்பு இருக்குல்ல, பாம்பு போகிற பாதையில் தன்னுடைய உயிரை விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பக்கத்தில் போய் படுத்திருப்பாப்புல. ஆனால் அந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா அவரை தீண்டாமல் அப்படியே போயிடும். பாம்பு தீண்டுவதற்கு கூட லாயக்கற்றவனாக நான் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் கடந்து போகும். இதில் பிருத்திவிராஜ் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பார். ஜம்முன்னு சிகப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அதற்கு பிறகு வந்து அவருடைய கோர முகத்தை வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவர் கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. அமலா பாலோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ரொமான்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பேட்டியில் கூட 6 ஆண்டு கால நட்பு வந்து பிருத்திவிராஜோடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, பிருத்திவிராஜ் எப்படி வந்து அந்த கேரக்டர் வந்து கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தத்ரூபமாக நடிச்சிருக்கார். எல்லாத்தையும் கடந்து வந்து அவர் வரும்போது இந்த 1000 சூரியன் சுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஆர் ரகுமானுடைய வரிகள், மரியான் அப்படிங்கிற படத்தில், மரியான் படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. ஊரை விட்டு போகக்கூடிய மனுஷன் வெளிநாட்டுக்கு போகும்போது அவர் சூடான் அப்படிங்கிற நாட்டில் போய் நைஜர்களிட்ட போய் மாட்டிக்குவார் மரியான். அதே மாதிரி இந்த படம் வந்து அரேபியர்கள்ட்ட போய் அவர் மாற்றுறது அப்படின்னு இல்லை, ஒருத்தட்ட அடிமையாக போகிறாரு. அதற்கு பிறகு வந்து வேற ஒரு அரேபியர் மூலியமாக தான் அவர் இந்தியாவுக்குள்ளேயே வர்றார். இப்படிப்பட்ட காட்சிகள் தான் அரங்கிருக்கும். ஒரு சூடான மணலில் கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மணலில் அவர் நடந்து வரக்கூடிய காட்சிகள், அந்த பாலைவனத்தில் வந்து திக்கு தெரியாமல் வந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் அவர் முழிக்கக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே வந்து நம்ம ஊர் எவ்வளவு சொர்க்கபுரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. கேரளா அப்படிங்கிறது கடவுளின் தேசம் அப்படிம்பாங்க. பசுமை அப்படியே போர்த்தி இருக்கக்கூடிய ஒரு இடம். எந்நேரமும் வந்து குளிரும் மழையும் வந்து அழகாக பூத்து குலுங்கக்கூடிய மலர்கள் வந்து நம்ம தினந்தோறும் வந்து நுகர்ந்து பார் என்னை அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்த விட்டுவிட்டு நம்ம பாலைவனத்தில் போய் வேலை பார்க்குறதுக்கு ஒரு கேரக்டர் போகுது அப்படின்னா, அப்போது கேரளாவில் கல்வி அறிவு அப்படிங்கிறது 1993 அந்த காலகட்டங்களில் இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ ஆலப்புழா அப்படிங்கிற இடத்துல வந்து சுற்றுலாத்தலமாக பெரிய அளவில் வெளியில் வரலை. இன்றைக்கி வந்து படகு ஓட்டி கூட அங்கே பொழைச்சிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த முதல்வராகட்டும் அவங்க எல்லாமே வந்து பெரிய அளவில், அப்போ தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. ஏன்னா 1992-1995 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ண ஒரு நபர், அதற்கு பிறகு இது நடந்தது 1993. அப்போ வெளிநாடுகளுடைய மோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒட்டகம் மேய்ச்சாவது வந்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே போய் ஆடு மேய்க்கிறதுக்கு பணிக்கப்பட்ட அந்த நபர் பெரிய அளவிலான சிரமத்துக்கு உள்ளாகிறது ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கும் ஏஆர் ரகுமான் தான் மியூசிக் அமைச்சிருக்கார். 2008 இந்த சம்பவம் நாவலை தொடங்கி 2010 ஆரம்பித்து 2018 மறுபடியும் ஷூட்டிங் தொடங்கி 2020 வந்து கோவிட் டயத்தில் பெண்டிங் ஆகி 2021-22 பிறகு வந்து அந்த வேலைகள்லாம் முடித்து 2024 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம். 5 மொழிகளில் வந்து படம் சூப்பராக ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் ஒரு பீரியடில் வந்து கல்வியறிவு மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த நாயர்களுடைய நம்பூதிரிம்பாங்க, அவங்கக்கிட்ட போய் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட போய் வந்து முதலிரவை கொண்டாடிட்டு தான் அடுத்து வந்து கணவன்கிட்டயே போய் முதலிரவு வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி வந்து ஒரு அடிமை புத்தி உடைய நபர்களாக நம்பூதிரிகள் மக்களை மாற்றி வச்சுருந்த நிகழ்வுகள் இருக்குது. அதனால தான் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை இனிஷியல்கள் வந்து இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னமும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம், ஒரு துர்பாக்கியமான நிகழ்வுகள்லாம் அரங்கேறிய அதே கேரளாவில் தான் இன்றைக்கி கல்வியறிவில் சிறந்த மாநிலமாக இருக்குது. ஸோ நம்முடைய அண்டை மாநிலம் சேரர்கள் வந்து ஆண்ட மாநிலம், அதற்கு பிறகு வந்து வரிசையாக இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் அதிகமாக
அதை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தேசம் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக கல்வியறிவில் சிறந்து விளங்கி எங்கேயோ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா நம்முடைய பயம் ஒருத்தன் அதை நினைவு கூறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை காவியமாக இந்த ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற படம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து வந்து இந்த நாவல் வந்து 8 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த படம்ங்கிறது 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கிறது இந்த ஆடு ஜீவிதம்ங்கிற படம். மஞ்சு மல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமாக கேரள சினிமா கொஞ்சம் மெருகேறி இருந்துச்சு. இப்போ அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து சினிமோட்டோகிராஃபியில் சூப்பராக வந்து திரைக்காவியமாக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆடு ஜீவிதம் டீமுக்கு வந்து பெரிய அளவிலான வாழ்த்துக்களை வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ 31 கிலோ எடை வந்து இந்த படத்துக்காக பிருத்திவிராஜ் வந்து எடையை கம்மி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயம், கடினமான ஒரு உழைப்பாளியாக தன்னை திரைப்படங்களில் காமிச்சிக்கக்கூடிய ஒரு நபர் பிருத்திவிராஜ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது. நிஜமாகவே இந்த படத்தில் வந்து அமலாப்பால் வந்து மாசமாக இருக்கிற மாதிரியான காட்சிகள், அதை தாண்டி வந்து இப்போ அமலாப்பால் நிஜமாகவே மாசமாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நஜீப் அப்படிங்கிற கேரக்டருக்கு அவங்க போகும்போது இந்த அவர் சவுதி அரேபியாவுக்கு போகும்போது அவங்களுடைய மனைவி மாசமாக இருந்திருப்பாங்க, திரும்பி அவர் 2 வருஷம் காலத்துக்கு பிறகு பட்ட வேதனையெல்லாம் அனுபவித்து ஒரு சிறையில் போய் ஒரு 10 நாள் சிறையில் இருப்பார். அந்த காட்சிகளில் அவர் அந்த சாப்பாடை நுகர்ந்து பார்க்கும்போது சொர்க்கம் மாதிரி இருக்கும். சிறையே வந்து ஒருத்தனுக்கு சொர்க்கமாக இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தன் எப்போ உணர்றான் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில் வேறு ஒரு தளத்தில் வந்து அவன் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் அப்படிங்கிறது அந்த 700 ஆடுகளுக்கு இடையில வந்து அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அனுபவித்த துயரங்களை விட சிறை எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நேரத்துக்கு சிறையில் சோறு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரொம்ப சூப்பராக வந்து அந்த படத்தில் வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து வெளியில் வரும்போது அவன் 2 வருட காலத்துக்கு பிறகு வரும்போது அவனுடைய மகனை வந்து சந்திக்கும்போது நஜீப் ஒரு பெருத்த மகிழ்ச்சி அடைகிறான். அதை தாண்டி வந்து இப்போது அவர் ஓமனில் தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. எது எப்படியோ மறுபடியும் வந்து கேரளாவிலேருந்து கிளம்பி ஓமனில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பையனும் இன்னும் வரைக்கும் வந்து ஓமனில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு நாவல் வந்து இன்றைக்கி ஒரு திரைக்காவியமாக வெற்றியடைஞ்சி போட்டிருக்கு. அந்த நஜீப்ங்கிற கேரக்டர் மட்டும் கிடையாது, படக்குழுவும் பெரிய அளவில் சிரமத்துக்கிடையில் தான் இந்த நாவலை படமாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ஆடு ஜீவிதம் படக்குழுவினருக்கும் பிருத்திவிராஜ் உள்ளிட்ட இந்த பிளஸி உள்ளிட்ட கலை இயக்குநர்களுக்கும் அது படத்தில் உழைத்த அத்துணை உதவியாளர்களுக்கும் படத்தில் வேலை பார்த்த அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் சிறப்பாக காட்சி தொகுப்பை பதிவு செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பொறுமையாக இருந்து ஒரு திரைக்காவியத்தை அற்புதமாக கொடுத்த அத்துணை கலைஞர்களுக்கும் பிரசாத் சிக்னேச்சருடைய வாழ்த்துக்களையும் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாகிறது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.